பூச்சி எப்படி வாங்கி வீட்டிலே வளர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மண்ணும் மாட்டுச்சாணமும் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் பழைய பாலித்தீன் பை கவரு, மாவு வாங்கின கவரு, ரெண்டு கவரு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெண்டு கவர் எடுத்திருக்கேன், அதை ரெண்டு கவர் எடுத்திருக்கேன். கவரை கரெக்டாக வைக்கிட்டு அதில் மண் வந்து நிரப்பிக்கிறேன். மண் நிரப்பிட்டு எனக்கு ரெண்டு சிவப்பு கலரு ரோஜா குச்சி கிடச்சி அது ரெண்டு பையில் மண் அள்ளியிருக்கேன். அப்புறம் அந்த கவருக்கு வந்து ஓட்டை போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா வேர் அழுகி போயிடும். அதுக்காண்டி ஓட்டை போட்டேன். சிவப்பு குச்சி வச்சுருக்கேன். ரோஜா பூ குச்சியில் வந்து இந்த முள் பார்த்திங்கன்னா இந்த கீழ் பக்கமாக இருக்கணும். சில பேர் மாற்றி நட்டுருவாங்க, அது வந்து கீழ் பக்கமாக எப்படி இருக்கணும், கீழ்ப்பாக்கம் பார்த்து முள்ளுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மாட்டுச்சாணம் எடுத்திருக்கேன். மாட்டுச்சாணம் எதுக்குன்னா, அது அப்புறம் காட்டேன் உங்களுக்கு. முதல்ல இந்த ரோஜா குச்சி நட்டுக்கலாம். இந்த மண் அள்ளிட்டு நடுறப்போ பார்த்துடுங்க, நான் முள் கையில் பட்டுறோம். இப்போ மாட்டுச்சாணம் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணி அந்த ரோஜா பூ தலையில், அந்த செடி தலையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா இந்த சாணியில் இருக்க, சாணத்தில் இருக்க சத்து புல்லாம் குச்சி உளியாக வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது நல்லா வளரும். அப்புறம் வந்து மேல் பகுதி வந்து காஞ்சி போகக்கூடாது குச்சி, அதுக்காண்டி இந்த மாதிரி சாணத்தை வச்சிடணும். நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பயிர் விட்டு, அதாவது பயிர்னால் அது இலைகள் வந்த பின்னாடி நம்ம குழி எடுத்து நட்டுக்கிட்டோம். ரெண்டு குச்சியை வந்து நிழலில் வச்சுட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு வருவேன். வெயில் படாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.